那接。பார்த்துக்க போரை எப்படி திறந்து விட்டுருக்காங்க, இப்படிதான் கல்லை போட்டு மூடியிருக்கு. இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, நீயே மேப்பில் போய் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விட்டு இந்த லொக்கேஷன்லேருந்து போட்டினா ஒரு 10 மீட்டருக்கு அந்த சைடு நிற்கும். இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, கொரோனாவில் செத்து போயிடுவேன் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க, குழந்தைங்க அங்கே போகும். இப்படி போரை திறந்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, செருப்பு கொண்டு அடிக்க வேணாம் இவங்களைண்ணா. ஸோ இது ப்ராஜெக்ட் சுஜித்துக்கு. ஸோ இந்த டேட்டா செட்டை அப்லோட் பண்ணுறேன், அனடேஷன் பண்ண எவனோ ரெடியாக இருந்தீங்கன்னா சொல்லு, பண்ணுவோம் சரியா. போர் எப்படினா திறந்து போடக்கூடாது, இதுக்கு மூடி வாங்கி நான் போடணும், காசு இல்லை, இந்த மாத கடைசியில் போடணும். என்ன செய்யலாம், ஃபோனை உத்துருவோமா, சுத்தமாக காசு இல்லை. நான் உன்னை ஏமாத்துறேன் நினப்ப, பட் ஆனால் கல்லை தூக்கி வச்சுருக்கேன், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இது என்ன செய்யும், குழந்தை அந்த க்யூரியாசிட்டியில் அதுக்கு வர சந்தேகத்தில் அந்த கல்லை தூக்கி போட்டு உள்ளே கூட விழுந்துடும். எதுக்குனாலும் ரெடியாக இருக்கணும் கரெக்டா. சரி, என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், என்னால் முடிஞ்சதை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை முடிப்போம். என்ன இந்த ஒரு கல்லை தூக்கி வச்சிட்டோமா, கல்லை தூக்கி வச்சுட்டு அது அப்படியே இருக்கும். இதை ஒரு இந்த வீங்க செய்வாங்க சரியா, அன்சேஃப் மெத்தடு, கல்லை தூக்கி வைக்கிறது அன்சேஃப் மெத்தடு சரியா. எனவே பொதுமக்கள் ஜாக்கிரதை, கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உங்கள் வீடுகள் அருகில் யாராவது கொரோனா பாதிப்பில் உள்ளார். ஃபோட்டோகிராமெட்ரி 3D மாற்றுறது. ஸோ ஜஸ்ட் ஆரம்பம் சரியா, ஜஸ்ட் இதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு 3D எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இது ப்ராஜெக்ட் சுஜித்துக்கு தேவைப்படும். ஓகேவா, லெட் ஸ்டார்ட். ஓகே சார், ஓகே. இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி வச்சாச்சு சரியா. ஸோ இது இப்படியும் தாண்டி சில நேரத்தில் குழந்தைங்க விழுந்துடும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம்.